you got something to say, speak your mind before your grave. Cause your life is yours to save. Ain't nobody gonna change, everybody stays the same. So be different, make and a name, like huh? A வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் விசக்குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சீசனில் போட்டுக்கிறோம். சரி போடுக்கிறோமே, அப்படியே வீடியோ போடுறோமே அப்படின்னு வந்து காலகட அதிகாலை வேலைகளில் வீடியோ போட்டு சாவடித்து கொண்டு இருக்கும் கேமிங் தமிழான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதிகாலையில் பார்த்து செலக்குட்டியா 8:30 ஆயிடுச்சு, சரியா ஏமா சீக்கிரமாக ஏந்திக்கிது, ஆன்லைன் கிளாஸ் போகிற வேலை மற்ற வேலை பாருங்கப்பா சட்டு போட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னடா அட்வைஸ்லாம் பண்ணுறேன், இவர் வாஷ் டிபிகே ரான் இண்டியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், கேட்கறதும் கேட்கறதும் உங்களோட இசட்டம். ஸோ ஓகே செம பார்க்கலாம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு விஷயம் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டா படிப்பான். நான் எங்களுக்கும் ஓரளவுக்கு ஒன்டா போகிறேன்டா அப்படின்னு தான் காட்டுறேன், ஆனால் அதெல்லாம் தெரியாமல் தான் வீதி நம்ம எங்கே சொல்லி போகிறோம் அப்படின்றதான். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேம் பிளேவும் நம்ம பிசியில் விளையாடப்பட்ட ஒரு கேம் பிளே தான். ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டுருக்கோம் பிசியில். ஸோ புது புதுசாக என்ன ட்ரை பண்ணாமல் அப்படின்றது தான் போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதாவது நேற்று நான் ஃபஸ்ட்டு கேம் பிளே அப்படின்னு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தா ப்ரோ, தயவு செஞ்சு அந்த சுற்று மட்டும் சுற்றாது ப்ரோ, தலை மட்டும் வலிக்குது ப்ரோ எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே ரைட், அது எனக்கு புரிஞ்சது. நேற்று கூட என் தலைவலின்னு சொன்ன பற்றியா, அது ரீசன் அதுவாக தான் இருக்கும் போல் எனக்கு நேற்று சொன்னது. ஓகே ஓகே, ஆனால் பல செம்ம கமெண்ட்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 கமெண்ட்ஸ் நினைக்கிறேன் ஐ திங்க், அதை 4.5 சம்திங் கமெண்ட், என்னடா அவ்வளோ கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் படுவாயை பசங்களை, நானே எதிர்பார்க்கறேன் அப்படியே நம்ம ஏதோ போடுறேன்னு போட்டோம் உங்களுக்கு செம்மே பிடிச்சிருக்கு போல். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்கலாம். ஆப்போசிட்டில் விஷ குட்டி சுற்றி கொண்டு இருக்கிறது எங்களை விஷக்குட்டிக்கானோ. நான் இதுக்கப்புறம் போடுற கேமில் போடு, ஐயோ ஓட்டனே ஓட்டுனே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆடுறதே வந்து பார்த்தீங்கன்னா வேணுமே ஸ்லோவாக தான் ஆடிட்டுருக்கிறேன், ஏன்னா இதோட என்னால் ஃபஸ்ட்டு ஆட முடியும், ஏன்னா நான் இவ்வளோ கால வருமாக மவுஸ் விளையாட்டுருக்கேன்ல. ஸோ மவுஸ் வந்து என் கையில் வேகமாக இருக்கும் எப்பவுமே. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சென்சிட்டிவிட்டி கம்மி பண்ணியும் இதுக்கப்புறம் நான் கேம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகும் கரெக்டாக. போடு சமையட்டு ஒன் டேபு வேறு லெவலு, அமுக்கு டுமுக்கு அம்மா டுமா டுமுக்கு டுப்பா டுமுக்கு டுப்பா அமுக்கு டுமுக்கு அம்மா டுமா, டேய் நான்லாம் போகிறதே ப்ரோ பிளேயரா மாப்பிள ஆ பிசியில் வந்த மாதிரி நீ அடிச்சிருன்னு நினைக்கிறியா, நான் பிசியில் நான் ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிடுன்னு நினைக்கிறேன்டா, மயிரா வேலை ஓடு பார்த்துட்டு சரி அதெல்லாம் விட ஐயோ 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 வரனே 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 வர வரோம். ஆனால் செம்ம கமாண்ட்ஸே, இதில் ஒருத்த கமாண்டோட எந்த கமாண்ட் பண்ணல படிக்கவே மாட்டுக்கிறேன், இதுக்காக நான் கமாண்டு பண்ணமா கமாண்டுன்னு அதே கமாண்ட் போட்டு சொல்லிட்டுண்டா. சரி அது விடுங்க, கமாண்டு பண்ணமா கமாண்டு அப்படின்னு வந்து கேட்டுருந்தான் நண்பான, கமாண்டு படிக்கிறேன் பட் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லா கமாண்டும் படிக்க முடியுமா நான் பொய்யில சொல்ல மாட்டேன், எல்லா கமாண்டும் படிக்க முடியாது. ஸோ அந்த இம்பார்ட்டண்டான கமாண்ட் நான் போடுற டைமில் ரீசெண்ட் டைமில் எது வந்திருக்கு யாராக இருக்குது, அதாவது இதில் போட்டு பாடுங்க முடியும் அநியாயத்துக்கு ஜிடி ஃபேன்ஸ் ஜிடி ஃபேமிலி ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்கள் அப்படி ஜிடி ஃபேமிலி லைக் பண்ணுங்கிறது தயவு செஞ்சு ஃபேன்ஸை மட்டும் யூஸ் பண்ணாது, எனக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அந்த அது பேர் என்ன பதிவு ஜிடி ஃபேமிலின்னு போடுங்க, அதுக்கு தடவை ஃபேன்ஸ்ன்றதே ஃபேமிலின்னு மாற்றினேன், தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள், அது போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு ஒரு 1K லைக் போடுறானுங்க, அதுதான் எனக்கு என்னோட இது நமக்கு வந்த படுவா ஐயோ வாடிக்கலாம் வாடிக்கலாம் நமக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, ஆனால் செம்மையாக இருக்கு மூமெண்ட்லாம், அது நான் தானே விளையாட பொல் சாம வேறு லெவலில். ஸோ அடிக்கடி இப்படி தான் குளோவால் போட்டுக்கிட்டு குளோவால் எடுத்தால் கையில் கண் எடுக்கிறது கண் எடுத்தால் குளோவால் எடுக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் போவோம். ஸோ நீங்கள் கண்டக்கா கூடாது இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதெல்லாம் வாழ்க்கையில் பல அடிக்கல் வீடு தாங்க செய்யும் அப்படின்னு டே 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 இது லைட்டாக தலைவலிக்கிறா அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ஆடிருங்க, ஆக்சுவலி வந்து இது நான் முதல் மேட்சே இது எடுத்துட்டேன் கண்டென்ட்டு, அது என்ன ராசின்னு தெரியல, இந்த கண்டென்ட் மட்டும் நான் முதல் மேட்சே எடுத்துட்டேன், அது என்னான்னு தெரில போ, அது எப்படி நந்துச்சுன்னு தெரில, ஏதோ ஒரு நந்துச்சு பரவாயில்லை. அதெல்லாம் விஷத்து எழுதி மாதிரி ரிவெஞ்ச் மேட்ச் அதை சொல்ல மாதிரி பாரு, மொபைல் இருக்கிறப்ப என்ன அடி அடித்தா நம்மளை. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைம் என்ன ரிவெஞ்ச் வீடியோ தான் போட்டிருப்பான், நீங்கள் நல்லா பார்த்தா நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம், நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அவன் எனக்கு ரிவெஞ்ச் வீடியோ வந்து பா சாம வரவில், ஸோ அவன் எனக்கு ரிவெஞ்ச் வீடியோ போட்டிருப்பான் பற்றி கிடப்பேன். ஸோ அந்த ரிவெஞ்ச் வீடியோ அதாவது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு கேமிங் தமிழை போட்டதில் ஒரே காரணத்தினால் திரும்பவும் ரிவெஞ்ச் வீடியோ பிசியில் வந்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார், ஏன்னா வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அவனை அடிக்கிறதுக்கு போன வாட்டி, இந்த வடி கஷ்டம் தான் மாட்டான் மகந்து விஷத்தை அது விஷம் விஷம் தான் நான் என்ன சொல்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஆஹா அப்படி சொல்லலாம் அப்புறம் வாங்க வர அப்படின்னு அதனால் சொல்ல வேணும்ல பார்க்கலாம். போடு 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 அப்பா ஆடா நல்ல வேலை. ஸோ இது குளோவால் ஸ்பீட் தான்ப்பா வரலவில் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்க நானே சொல்லிக்கிறேன் சரியா, என்னது ஆடு நடக்கும் நடக்கட்டுமே டாட்டா டாட்டா டா, அடுத்து யார் கூட ஒன்றும் சொல்லி போகலான்னு சொல்லுங்கள். பட் நான் இப்போ சொல்லிடுறேன், எனக்கு பீஸில் மூசெல்லாம் ஆடவரலாம் நான் அற உரதான், நான் மொபைல்லேயே அற உரதான் அது வேறு விஷயம், ஆனால் நான் ப்ரோ பிளேயர் அரகுறன்றது வேறு ப்ரோ பிளேயர்ன்றது வேறு சரி, அந்த கேட்டகரி வேறு இந்த கேட்டகரி வேணால் பிறந்ததே ப்ரோ பிளேயர். ஸோ அதெல்லாமே எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு அல்ட்ரா ப்ரோ பிளேயர், அவர் உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி வந்து
இந்த தானே தெரியும் அதுக்கப்புறம் எப்படி தெரியும் விஞ்சன் ஜோகம் கை பிடிச்சி கத்து குதித்தே நம்ம அஜா ஐயா அடிச்சு விட்டானே இப்படி ஒரு டைலாக் சொல்கிறப்ப தான் ஐபேடா விஞ்சன் ஜோகம் பாண்டுகளுக்கும் கை பிடிச்சி கத்து குதித்தே அங்கே ஒன்று விட்டு தாத்தா தான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த விஷயத்தில் நான் சொன்னால் நீங்கள் ஆடி பிடிக்கும் அசந்து பிடிக்குன்னு தான் அது இவரெல்லாம் சொல்லாமல் மறைச்சி வச்சிருந்தேன் டே என்னோட ஏடு பிளே தாரணி ஒரு போ பிளேயர் ஆகிட்டியும் அப்படின்னு சும்மா ஒரு பில்டப்பு அது அந்த பிசி பிளேலாம் ஏடபிள்யூம்னா எடுத்து வச்சு ஃபிலிம் காட்டுறாங்க நம்மளும் ஒரு பக்கம் ஃபிலிம் காட்டுமே அப்படின்னா மற்ற கேமில் நான் யாரும் குறிப்பில்லப்பா நான் குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன் அது நீங்கள் யாரும் தப்பாக நினச்சி பாருங்க உண்மையாக அதுக்கு ஐயோ பார்த்தியா நான் தான் ஃபிலிம் காட்டுன்னு சொன்னேன்ல உண்மையாக வந்து பிசி பிளேஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஏடபிள்யூம் தான் விளையாடுவாங்க அது எதுக்கு விளையாடுறா பாலா செம்ம எட்டு எதுக்கு விளையாடுறாங்கன்னு தெரியல அந்த ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இது எடுத்து விளையாடுது எப்படி அடிச்சாடுவீதுன்னு எனக்கே தெரியல குத்து மதிப்பு அடிக்கிறது போது தலையில் தான் வீயுமோ ஒரு வேளை இருக்குமோ இருக்குமோ அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் பிசியில் அடுத்து யார் கூட ஒன் வர்ஸ் ஒன்று போடலான்னு சொல்லுங்க நண்பா ஏன் அதை நான் சொல்கிறோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் குறிப்பிட்டால தான் நல்லாயிருக்கும் மற்றபடி வேறு என்ன கேட்டேன்னு வச்சுங்களேன் ஒரு சில வந்து எப்போ கேட்டதுக்கு வந்து பில்டப்லாம் வாங்குகிறேன் என்ன ப்ரோ என்னால் வர முடியாது ப்ரோ போங்க ப்ரோ அப்படின்ட்டாங்க ஸோ அதுக்கு அசிங்கம் அவமானம் வெக்கம் வெக்கம் வெக்கம்னு ஆயிடுச்சு ஆக்சுவலி வந்து நம்ம கூப்பிட்டுருவேன் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் சொன்னதால் போய் கூப்பிட்டு அந்த பயபுள்ளியே அந்த பயபுள்ளை வரமாட்டேன்னு நிடுச்சு ஸோ அதனால் அப்படியே விட்டு விடுவோம் அந்த பயபுள்ளி ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா யூடியூபர்ஸ்கிட்டுமே நான் போட்டிருப்பேன் பிஎஸ் கிட்டிலேருந்து ரன்னி கேமிலேருந்து அப்புறம் குட்டி கோகுலேருந்து அதான் எனக்கு என் சரௌண்டிங்கில் எல்லாருக்குமே வானா வந்துடுறாங்க மற்றபடி அதுக்கு தான் நான் என் சரௌண்டிங் இருக்கிட்டே போட்டுங்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இப்போ நான் வேறு யாருக்குனா சொல்லி கூப்பிட்டா அவங்க வந்து டக்குனு அசிங்கப்படுத்துறாங்க சரி விடு மீசில் கீழே வீழ்ந்தாலும் மீசில் மண்ணு ஓட்டலையாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நடக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நீ சொல்லுங்கள் யார் மூசா கமான ஒருத்தர் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பட் வரேன்னா விட்டுருவோம் அதை பற்றி நீங்கள் யாராவது அப்பாடா பைத்தியாரப்பாண்டாடே இவ்வளோ ஒம்பது எழுத்துல விட்டாமல் அச்சா ஐயா இதுதான் பிரச்சனை என்கிட்ட இருக்கிற பிரச்சனைனா ஒரு பங்கு க்ளோவால் போட்டு பின்னாடி பக்கம் திரும்ப மாட்டேன் முடிஞ்சால் சொல்லுங்க நண்பா பார்த்துக்கலாம் நான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒன் வர்சேஷன் போட்டேன் பட் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஃபார் தார் கம்மிங் கம்மிங்னா ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கலாம் அய்யோ 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 ஐயோ ஐயோ ஐயா 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 வெறும் 23 வயது தானே இதா எங்கடா கடையே பற்றிக்கிறப்பில்லடி ஏ வசம் ஏ வசம் அப்படா நல்ல நல்ல கொள்ளு நல்ல கொள்ளு நல்ல கொள்ளு பரவாயில்ல 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 வாய்க்குள்ளது இருந்தாலும் பரவாயில்ல நீ ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயரா விஞ்சன் ஜோகே கைக்கு ஆள் கொடுத்து ஊத்த நம்ம தாத்தா ஐயோ விஞ்சன் ஜோகோ மாண்டுகளும் பிஎன்எலுக்கும் எங்கள் தாத்தா தானே கற்றுக் கொடுத்தாங்கன்னு கேம் விளாட கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்ல வரேன் ஓலுன்றது பச்சா தெரியல போடே இப்போ அடி சுட்டாமல் இருக்கே சாப்பிடத்தான் இருக்கே அப்புறம் இந்த வீடியோ யாராலும் லைக் பண்ணலையோ இந்த மாதிரி தான் ஓலு கதையாக விட்டுருப்பேன் மறக்காமல் வந்து பாருங்கள் அந்த வார்த்தை தப்பு கிடையாது நண்பா அது முதல்ல நல்லா புரிஞ்சுங்க சரி அது அது அப்படித்தான் சொல்லிட்டு சமாளிப்பேன் அதுக்குன்னு என்ன சொல்கிறாதீங்க அந்த வார்த்தை எனக்கு அப்படா எப்படியே மீந்து போச்சு எனக்கே தெரியாது மீந்து போச்சு பரவாயில்ல இப்படி ஆயத்து பிடி போய் ஆடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ண கொடுங்க நண்பா ஸோ நிறைய விஷயம் உங்களுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன் பிசி பிளேக்கெலாம் நான் பண்ணி போனோட அவசியமே கிடையாது நீங்கள் சொன்னீங்க ஒரே காரணத்தால் தான் இன்னும் கொஞ்சம் கேம் இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கேன் போடே காசு பணம் துட்டு மணே மணே அப்படின்னு தெரிவித்து இந்த வீடியோ முடிச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் லைக் ஸோ அதை மட்டும் போட்டு நம்ம ஜிடி ஃபேமிலியை இன்னும் பெருசாக்குங்க தேங்க்ஸ் காய்ஸ் தேங்க்யூ பாய் இந்த வீடியோ முடிச்சுருக்கோம் அவங்களுக்கு மீன் பண்ணலான்